வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். நலம் தரும் நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த 9 நாளும் எந்த நிறத்தில் ஆடை அணிந்து அம்மனுக்கு பூஜை செய்து அம்மனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன நிறம், அது மட்டுமல்ல எந்தெந்த நாள் அன்னை தேவியை என்ன அவதாரத்தில் வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நலம் தரும் நவராத்திரி 9 நாட்களும் அன்னைய ஆராதனை செய்து அன்னையை நம் வீட்டிற்கு அழைத்து அன்னையை வழிபாடு செய்யலாம். அப்படி இந்த 9 நாட்களும் 9 விதமான அவதாரங்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதில் முதலாவது நாள் சைலபுத்ரி, அடுத்தது பிரம்மச்சாரிணி, மூன்றாவது நாள் சந்திரகாந்தா, நான்காவது நாள் கூஷ்மந்தா, ஐந்தாவது நாள் ஸ்கந்த மாதா, ஆறாவது நாள் காத்யாயினி, ஏழாவது நாள் கல் ராத்திரி, எட்டாவது நாள் மகா கௌரி, ஒன்பதாவது நாள் சித்தி தாத்திரி. இப்படி 9 விதமான அவதாரங்களுக்கு அம்மனை வழிபாடு செய்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படி 9 அவதாரங்கள் வீட்டிற்கும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு நாமளும் 9 விதமான 9 நிறங்களான உடையை அணிந்து கொண்டு பராசக்தியை வணங்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த 9 நாட்களும் நம்ம என்னென்ன நிறத்தில் உடை அணியணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் நாளான அக்டோபர் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உன்னதமான நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு நிறத்தில் புடவை அணிந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா திங்கட்கிழமை அக்டோபர் 16 தேதி வெள்ளை சார்ந்த நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு. அடுத்தது மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 17 தேதி சிவப்பு வண்ணத்தில் நம்ம உடை அணிந்து பூஜை செய்வது இன்னமுமே சிறப்பு. நான்காவது நாள் புதன்கிழமை அக்டோபர் 18 தேதி அடர் நீலம் அப்படின்னு சொல்லப்படுகிற டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை அக்டோபர் 19 தேதி மஞ்சள் நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 20 தேதி பச்சை நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது ஏழாவது நாள் சனிக்கிழமை அக்டோபர் 21 தேதி சாம்பல் நிறத்தில், கிரே கலர்னு சொல்லுவோம்ல, அந்த நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது இன்னமுமே சிறப்பு. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 22 தேதி பச்சை நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக 9 நாள் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 23 தேதி பிங்க் நிறத்தில் உடையணிந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாகவே விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த நிறத்தில் 9 அவதாரங்களில் வரும் அன்னையை பூஜை செய்து அன்னைக்கு 9 விதமான நைவேத்தியங்களை வைத்து வழிபடுவதன் மூலம் அன்னையின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் வளமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.